ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா குக்கிங். சிலர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி எப்படி சிம்பிளாக பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பேச்சுலர்ஸ் நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், வாங்க. இப்போ நான் 1.5 கிலோ பிரியாணி எப்படி செய்கிறது தான் சொல்லித்தரப்போகிறேன். கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்தோன்னா 250 ml கப்பில் 5 கப் எடுத்துருக்கேன். 5 கப் பிரியாணி ரைஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு இது ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். எந்த பாத்திரத்தில் பிரியாணி செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் எடுத்து வச்சுட்டு அதில் 3 teaspoons நெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் 4 teaspoons ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சு எடுத்துக்கலாம். பட் நான் வந்து இதில் எதுவும் சேர்க்கல, டைரெக்டாக வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்காக நான் 3 medium-sized வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா இந்த ஆயிலில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். அதேமாதிரி 3 medium-sized தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் கொஞ்சம் புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது இதில் பிரியாணி மசாலா சேர்த்துடலாம். நான் இதில் 40 gram பிரியாணி மசாலா சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் 150 ml தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது நான் 1.5 கிலோ ரைஸுக்கு 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருந்து மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதை மூடி வச்சு அப்படி குக் பண்ணும்போது சிக்கன்லேருந்தே தண்ணி ஊறும். ஸோ நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணியெல்லாம் ஊறி இருக்குது. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அரிசி இதில் சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ நான் 5 கப் ரைஸ் எடுத்துருக்கேன். இதுக்கு நான் 7.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் சேர்த்துட்டேன். இனி 7.5 கப் நம்ம தண்ணி சேர்க்கணும். 1 கப் சேர்த்துட்டேன். இப்போ பேலன்ஸ் தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். அந்த மாதிரி நான் இப்போ 5 கப் ரைஸ் எடுத்தனால 7.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக இந்த 1/2 கப்பே சேர்த்துக்கலாம். அப்போ 7.5 கப்பு தண்ணி ஆயிடுச்சு. இப்போ இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி உடஞ்சிடக்கூடாது, ஸோ மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்துருந்தோம், ஸோ நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் உப்பு. இப்போ எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால திரும்பவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் கொஞ்சம் நம்ம கலர் தூக்கலாம் வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 teaspoon சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கலர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக எனக்கு காரம் ரொம்ப இருக்கக்கூடாது. எனக்கு குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்காக நான் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் தூக்கலாம் வேணும்னா நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 20 minutes இருந்து குக் ஆகட்டும். இப்போ ஒரு 7 minutes ஆயிருக்கு. நான் இதில் புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். திரும்பவும் மூடி வச்சு குக் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பேன் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அதில் 5 teaspoons நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துடலாம். இதில் முந்திரியும் திராட்சையும் வறுத்துட்டேன். இப்போ இதில் மீடியம் சைஸ் வெங்காயம், 1 வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ
இப்போ 20 minutes ஆகிடுச்சு. இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். இது மேலே நம்ம பிரியாணி இருக்கிற பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 10 minutes அப்படியே இருக்கட்டும். சைட் பை சைட் நம்ம ரைத்தாவும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சிக்கன் பிரியாணியும் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. உதிரி உதிரியாக இருக்குது ரைஸு. ஓகே, சூப்பராக வந்திருக்குது. இது மேலே நம்ம வெங்காயத்தை இது மேலே சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி சேர்க்கறதுனால. எல்லா இடமும் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நம்ம பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் என் சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் என் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். ஓகே, பை பாய், டேக் கேர்.